அனைவருக்கும் வணக்கம். சங்கன் குப்பி பீச்சங்கன் இந்த மூலிகை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய திறன். இதற்கு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு முன்னோர்களும் இதை பயன்படுத்தி வந்தார்கள். வந்தவர்களும் புற்றுநோய் வராதவர்களும் இதை பயன்படுத்தலாம். இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று இப்பொழுது பார்க்கலாம். இதனோடு சில மூலிகைகள் சேர்த்து பயன்படுத்தி வரலாம். வந்த பின்பும் வருவதற்கு முன்பு இதை பயன்படுத்தி வரலாம். வருமுன் காப்பதே சிறந்தது. சங்கன் மூலிகையோடு சேரக்கூடிய பீச்சங்கன், மஞ்சள், மிளகு, வசம்பு, மகாவில்வம், சுக்கு, கருந்துளசி, கருணொச்சி, முள்சங்கன், கருங்காலி வேர், ஆலம் வேர்பட்டை, சிவகரந்தை இவைகளை முறையாக நிழல் காய்ச்சலாக காய்ச்சி வஸ்திகரயம் செய்து கற்ப மருந்தாக காலை மாலை பால் அல்லது வெந்நீரில் பயன்படுத்தி வரலாம். கரிசலாங்கண்ணி லேகியம், முத்தக்காசு லேகியம் இவைகளை இதனோடு சேர்த்து பயன்படுத்தி வந்தால் நல்ல பலனை தரக்கூடிய சிறந்த ஒரு அருமையான ஒரு புற்றுநோய் எதிர்ப்பாற்றலை தரக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை வளர்க்கக்கூடிய இராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு மூலிகை இனமாக இது கருதப்படுகிறது. எல்லோரும் இதை பக்குவமாக பார்த்து பயன்படுத்தி வந்தால் அவர்களுக்கு கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் வாழ்நாளில் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. புற்றுநோய் வந்தவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்: பசு மஞ்சளை தினம் ஒரு சுண்டக்காய் அளவு அவர்கள் சாப்பிட்டு வர வேண்டும். கருஞ்சீரகத்தை பொன்வருளாக வறுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வரலாம். பூண்டை முறையாக பூண்டு குழுக்கந்து என்று சொல்லக்கூடிய உரித்து தேனில் ஊற வைத்து ஒரு வாரம் கழித்து சாப்பிட்டால் இது பூண்டு குழுக்கத்து என்று சொல்வார்கள். இதை சாப்பிடலாம். சீத்தாப்பழம், ஆளி விதை, புரோஸ்டேட், ஆண்களுடைய புரோஸ்டேட்டில் வரக்கூடிய கேன்சரை குணப்படுத்தக்கூடியது. மஞ்சள் பூசணி விதை, முருங்கைக்கீரை ஆகியவை பயன்படுத்தி வரலாம். இதை முறையாக பயன்படுத்தி வந்தால் அவர்களுக்கு எதிர்ப்பாற்றலை சிறந்த முறையில் வழங்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு சிறந்த மூலிகையாக இது பீச்சங்கன். இது காடு புதர்களில் தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகை. மலைப்பாங்கான இடங்களில் இருந்து இந்த மூலிகையை எடுத்து பயன்படுத்தினால் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு சிறந்த மருந்து. இதை எல்லோரும் பக்குவமாக பயன்படுத்த வேண்டும். இதனோடு